சேர்ந்த மூன்றரை வயதை நிரம்பிய சிறுமி தேசிய கீதம் மற்றும் தேசிய சின்னங்களை கூறுவதோடு 100 சித்திரங்களின் பெயர்களையும் கூறி அசத்தி வருகிறார். கோவை உடையாம்பாளையம் சிந்து நகரை சேர்ந்த சிக் அனுமான் உமா மகேஸ்வரி தம்பதியரின் ஒரே மகள், 3.5 வயது விலாசினி. சிறு குழந்தை முதலே ஞாபக சக்தியில் அபாரமான இவர் தேசிய கீதத்தை மனப்பாடமாக பிறழாமல் பாடுவதோடு இந்திய நாட்டின் தேசிய சின்னங்களான புலி, மயில், கொடியின் வண்ணங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட சித்திரங்களின் பெயர்களை கூறி அசத்துகிறார். இந்நிலையில் இவரது இந்த சாதனை நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை அவரது இல்லத்தில் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டின் தீர்ப்பாளர் லுக்கேஸ்வரன் வழங்கி கௌரவித்தார். இது குறித்து சாதனை சிறுமியின் பெற்றோர் பேசுகையில், 3 வயது 4 மாதங்களே ஆன நிலையில் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னரே இவர் இந்த சாதனையை செய்துள்ளதாக தெரிவித்தனர். தினமான இன்று 3.5 வயது மட்டுமே நிரம்பிய விலாசினி சிறுமி இன்றைக்கி நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் ஒரு புதிய உலக சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயே தன்னோட அதிக ஞாபக சக்தி மூலிமா தேசிய கீதத்தை பாடியிருக்காங்க. அதே மாதிரி தேசிய சின்னங்களோட பெயர்களை தொடர்ந்து சொல்லி, அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட பொருட்களோட பெயர்களை தொடர்ந்து இடைவிடாமல் வேகமாக சொல்லி இந்த புதிய சாதனை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதையே 2020 அக்டோபரில் ஒரு 5 வயசு சிறுமி பண்ணாங்க. அதை சாதனையை முறியடிக்கிற விதமாக 3.5 வயசு விலாசினி இப்போது அந்த சாதனையை முறியடித்து யங்கஸ்ட் மல்டி டேலண்டட் கேர்ள் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த 1.5 மாதமாக வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்தோம், ஞாபக சக்தி ஜாஸ்தி இருந்ததுனால அவளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்ததுனால அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் எல்லா அம்மா அப்பாவங்களும் வந்து குழந்தைங்களோட இதை புரிஞ்சுட்டு அவங்கவுங்க எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாங்க, எல்லா குழந்தைங்களும் நல்லா வருவாங்க. இந்த பாப்பா ஒரு சும்மா விளையாடி தான் ஆரம்பிச்சது தேசிய கீதத்தை சொல்லி கொடுத்தது. ஆனால் அவள் சீக்கிரம் எல்லாத்தையுமே சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்ட பார்த்துட்டு அவங்க அப்பா சரி இது பண்ணலாம், இது வரைக்கும் இந்த பாப்பா யாருமே இந்த மாதிரி பாடினதில்லை, பாப்பாவை பாட வைக்கலான்னு சொல்லி பாட வச்சாங்க.